Hi friends, welcome to KVR Electronics. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபயர் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம், அதோட Part 3 வீடியோ. Part 1, Part 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். Part 1ல் என்னென்ன காம்போனண்ட் வேணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். Part 2ல் இதோட பவர் ஆம்ப் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வயரிங் டீட்டெயில்ஸ், ஸ்பீக்கர் அசம்பிளி, அதாவது ஸ்பீக்கர் வந்து பாக்ஸில் ஃபிட் பண்ணுறது, டெஸ்டிங் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிமோட் கிட் கேபின். ஆல்ரெடி நம்ம Part 1, Part 2லாம் பார்த்துருந்தோம். இது Part 3 அசம்பிளிங் வீடியோ. ஃபுல் வயரிங் டீட்டெயில்ஸ் நான் இதில் வந்து வயரிங் வந்து சொல்லியிருக்கேன். வயரிங்கை வந்து நீட்டாக காமிக்கலை, அதாவது சால்டரிங் மட்டும் எல்லாமே காமிக்கலை, எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் எங்கே என்னென்ன காம்போனண்ட் எங்கெங்கே வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணி ட்ரில் போட்டுருங்க. எந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்கள், அதை பார்த்துட்டு ட்ரில் போட்டுருங்க. நான் இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வைக்க வேண்டி இருந்துச்சுன்னா நம்ம அது மாதிரி ஸ்பீக்கர் டிலே சர்க்யூட்டும் நம்ம போட வேண்டியிருக்கும். அதுக்காண்டி நான் எல்லாமே மார்க் பண்ணி ட்ரில் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர், உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபியூஸும் மாட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடில் கேபினெட்டுக்கு பேக் சைடில் நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். இப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபியூஸ் மாட்டிடலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டரு. இதை ஃபஸ்ட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே கூடி டைட் பண்ணணும். ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்த வயரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ரிமோட் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட வயரிங் டீட்டெயில் சொல்லிவிட்டேன், அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். இது வந்து கூலிங் ஃபேன் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே கூலிங் ஃபேனை நல்லா நட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க நல்லா. இப்போ ஃபியூஸ் ஹோல்டர் மாட்டியாச்சு, கூலிங் ஃபேன் மாட்டியாச்சு. ஆர் இது வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்டு, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீக்கர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதாவது லெஃப்ட்டுக்கு ஒரு ஸ்பீக்கரு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சப்பு சென்ட்ரு, 3 ஸ்பீக்கர் சாக்கெட். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் ஸ்க்ரூ போட்டு உள்ளே கூடி நட்டு வச்சு டைட் பண்ணிடுங்க நல்லா. இது பார்த்தீங்கன்னா ஆர்சிஏ சாக்கெட். இந்த மாதிரி ஆர்சிஏ சாக்கெட் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை இதிலே பாக்ஸ் டைப்பில் வரும் அது யூஸ் பண்ணாலும் ஓகே, ரெண்டில் எதனாலும் ஓகே தான், ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதை 3 ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 5.1 இன்புட் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த இதுக்கு டிவிடி 5.1 இன்புட் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பேக் சைடு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா இது வந்து ஃபியூஸ் வச்சுருக்கோம், ஆர்சிஎஸ் சாக்கெட்டு, ஸ்பீக்கர் சாக்கெட்டு, கூலிங் ஃபேன் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ அது எங்கெங்கே நம்ம என்னென்ன காம்போனண்ட் வைக்க போகிறோம் அப்படின்றத பார்த்து ட்ரில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கர் அசம்பிளிக்கு வந்துடுவோம். ஸ்பீக்கர் அசம்பிளியை முடிச்சுட்டு நான் அந்த வயரிங் டீட்டெயில்ஸ் என்னன்றதை அடுத்தடுத்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிளாஸ்டிக் க்ரில் கொடுத்துருக்காங்க, அந்த க்ரில்லு சுற்றி 4 ஸ்க்ரூஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரை உள்ளே வச்சு நம்ம வயரிங் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபுல் ஹோம் தேட்டர் சிஸ்டமே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்காக நம்ம எல்லாமே நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். பாக்ஸாக வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்பீக்கரை உள்ளே கூடி வச்சு சால்டர் பண்ணிவிட்டு வயரை வெளியே கொண்டு வரணும். இப்போ 4 ஸ்க்ரூஸுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிளாஸ்டிக் க்ரில் அப்படியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து 4-inch ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி பாக்ஸு. பேக் சைடில் ஒரு சின்ன ட்ரில் போட்டுட்டு, ஏன்னா வயர் நம்ம வெளியே எடுக்கணும், அதனால் உள்ளே கூடி நம்ம சால்டர் வைக்கணும்ல, அதனால் வயர் அப்படியே உள்ளே சால்டர் வச்சுட்டு அப்படியே வெளியேற வெளியே எடுத்துருவோம். அதுக்காக பேக் சைடில் சென்டரில் ஒரு ட்ரில் போட்டுருவோம். நான் இப்போ ஒரு பாக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கேன், இதே தான் எல்லா பாக்ஸுக்கும் நம்ம செய்ய போகிறோம், அதனால் அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் வீடியோவில். இதுதான் ஸ்பீக்கர்ஸ், 4-inch ஸ்பீக்கர். இதை அப்படியே நம்ம இதில் ஃபிட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள், பென்சில் வச்சு அந்த எந்தெந்த பாயிண்ட்ல ஸ்க்ரூ பண்ணணுமோ அதை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஊஃபர் ஸ்பீக்கரும், சென்ட்ரு சரவுண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். நான் இதில் நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் ஊஃபர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் கிளாரிட்டி. ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் ஊஃபர் ஸ்பீக்கர். இப்போ இந்த மாதிரி எங்கெங்கே நீங்கள் ஸ்க்ரூ போடணுமோ அதை லைட்டாக பென்சிலை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 time லைட்டாக தட்டி விடுங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் மேலே வச்சு லைட்டாக தட்டுனீங்க அப்படின்னா ட்ரில் போடும்போது ஈஸியாக இருக்கும், விலகாது, அப்படியே அந்த இடத்துல கரெக்டாக ட்ரில் இறங்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 time தட்டிட்டு ட்ரில் போட்டுடலாம்.
ட்ரில் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அது மேலே வச்சு ஸ்க்ரூ போட்டு நேரடியாகவே டைட் பண்ணிங்க. நீங்கள் ட்ரில் போட்டு ஸ்க்ரூ போடணும் இல்லை, ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் அப்படியே கவுத்தி வச்சு அப்படியே ட்ரில் போட்டு ஸ்க்ரூவை இறக்கிடுங்க உள்ளக்க. இப்போ நம்ம இதை சால்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்தந்த டெர்மினல்ஸ் லைட்டாக லெட் அப்ளை பண்ணிக்கோங்க. சால்டரிங் பேஸ்ட் லெட்டை வச்சு லைட்டாக சால்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வயரை வச்சு சால்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வச்சு சால்டர் பண்ணிடுங்க. நல்லா சால்டர் எவ்வளோ தூரம் நல்லா சால்டர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சால்டர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம சால்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த வயரை பார்த்திங்கன்னா உள்ளே கூடி கொடுத்துடணும். ஒரு லைட்டாக ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டு உள்ளே கூடி கொடுத்துடணும். இந்த மாதிரி பின்னாடி ஹோல் போட்டிருந்தோம் அது வழியாக வெளியே எடுத்துடலாம். வயரை உள்ளே கூடி ஒரு சின்ன நாட் போட்டு முடிச்சு போட்டு அதை அப்படியே வெளியே கொண்டு வந்துடுங்க. அப்படின்னா தான் வெளியே வராது வயரு. இப்போ நம்ம வச்சாச்சு. இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரில் போட்டு அப்படியே ஸ்க்ரூ வச்சு உள்ளே இறக்கிடணும். மார்க் பண்ண இடத்துல அப்படியே ஒரு ஸ்க்ரூ வச்சு இறக்கிற வேண்டியது. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ட்ரில்லில் வந்து ட்ரில் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோவாக வச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் கொண்டு போகாதீங்க. ஃபுல்லாக ட்ரில்லிங் மிஷினை ஸ்லோ ஸ்பீடில் வச்சுட்டு மெதுவாக டைட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் டைட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மூணு ஸ்க்ரூஸ்க்குமே ஸ்க்ரூ போட்டுருவோம். ஸ்லோ ஸ்பீட்லேயே நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணணும். ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பண்ணும்போது தான் கரெக்டாக இறங்கும். ஸ்பீடாக வச்சிங்க அப்படின்னா அது வாட்டுக்கு ஸ்பீக்கர் வேலை ட்ரில்லிங்கை போட்டுறாதீங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். போதும் அவ்வளோதான். இந்த மாதிரி நாலு பக்கமும் ஸ்க்ரூஸ் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் க்ரில் அப்பில் நம்ம எடுத்தோம் அதை அப்படியே திருப்பி இது மேலே வச்சு மேலே ஒரு நாலு ஸ்க்ரூ இருக்கும் அதை வச்சு நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிடுவோம். கரெக்டாக வச்சுட்டு ஸ்க்ரூவை பிடிச்சி டைட் பண்ணிடுங்க. ரொம்பவே சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா காம்போனண்ட்டோட ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து அமௌண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் லோ பட்ஜெட்லேயே பண்ணுங்கள். ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னாலும் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படும். அதனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதில் லோ பட்ஜெட்லேயே வேறு லெவல் ஆடியோலாம் கேட்கலாம் நல்லா. இது இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் பண்ணிக்கோ எவ்வளோ கிளியராக இருக்கும் பாருங்கள். ஆடியோ பார்ட் ஒன் பார்ட் டூவோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா 6 இன்ச் சப்வூஃபர். இதை அந்த பாக்ஸில் நம்ம ஃபிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வயரிங் முடிச்சுருவோம். வயரிங் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி சால்டர் பண்ணிட்டேன். இதுலேயே அதே மாதிரி தான் லைட்டாக எங்கெங்கே ஸ்க்ரூ பண்ணணுமோ அதை லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா ஏர் வெளியே லீக் ஆகாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் ஸ்டிக்கர் இந்த மாதிரி டபுள் சைட் ஸ்டிக்கரை கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணி ஒட்டிட்டு அப்படியே சப்வூஃபர் மேலே வச்சுருங்க. நல்லா டைட்டாக மேலே வச்சுட்டு அப்போ ஸ்க்ரூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்போ எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டாச்சு. மேலே அந்த மாதிரி கரெக்டாக பார்க்கணும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கே ஸ்க்ரூ போட போகிறோம் அப்படின்றத கரெக்டாக பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பிளாஸ்டிக் க்ரில் இருக்குது. மெட்டல் க்ரில்லும் இருக்குது, பிளாஸ்டிக் க்ரில்லும் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்கு. இது கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றப்ப பார்த்துட்டு அதுக்கும் நீட்டாக ஸ்க்ரூ போட்டு ட்ரில்லிங் வச்சு நல்லா டைட் பண்ணுங்கள். ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சும் பண்ணலாம். நான் ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் டைட் பண்ணேன் எல்லாத்தையுமே. அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம முடித்தாச்சு. ஆம்ப் எல்லாம் வயரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரிமோட் கிட்டு தான். அதனால் அவ்வளோ பெரிய வயரிங் டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். வெளியே பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர் இருக்குது. ஃபியூஸ் ஹோல்டர் அதாவது பவர் மெயின்ஸ் கார்லேருந்து ஒரு வயர் நேராக ஃபியூஸ்க்கு போயிட்டு ஃபியூஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். ஆன் ஆஃப் சுவிட்ச்லேருந்து தான் எஸ்எம்பிஎஸ்க்கும் நம்ம ரிமோட்டு கிட்டுக்கு எல்லாத்துக்குமே போகும். பவர் ஆம்புக்கும் நம்ம எஸ்எம்பிஎஸ்லேருந்து தான் கொடுத்துருக்கோம்.
ரிமோட் கிட்டோட கனெக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அந்த பார்ட் 1ல் பார்த்துருந்தோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே அதில் இருக்கும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை, இருந்தாலும் அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டும் வச்சுருந்தோம், அதாவது டிலே சர்க்கியூட் ஆன் ஆகும்போது ஆஃப் ஆகும்போது அந்த டப் சவுண்ட் வராதுக்காண்டி நம்ம ஒரு ஸ்பீக்கர் டிலே சர்க்கியூட் வச்சுருப்போம். அதுக்கு ஒரு சின்ன 1202 டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் கார்னரில் வச்சுருக்கேன். அவ்வளோதான், கனெக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் மெயின்ஸ் கார்லேருந்து டைரெக்டாக எஸ்எம்பிஎஸ்க்கு எர்த் லைனும் நியூட்ரல் லைன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் லைன் ஒயர், அதாவது பேஸ் ஒயர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு கொடுத்துடணும். சுவிட்சிலேருந்து நாங்கள் நீங்கள் நேராக ஃபியூஸ்லேருந்து சுவிட்ச் கொடுத்தாலும் சரி, இல்லை சுவிட்சிலேருந்து ஃபியூஸ் கொடுத்து ஃபியூஸ்லேருந்து எஸ்எம்பிஎஸ் கொடுத்தாலும் சரி, எதுனாலும் ஓகே தான். அப்புறம் டிசி வோல்ட் ஒயரில் பார்த்திங்கன்னா ஒரு இதை வந்து நீங்கள் நேராக பவர் ஆம்ப் கொடுத்துருங்க. இன்னொரு இது பார்த்திங்கன்னா 2 ஆம்ப்ஸ் மட்டும் போகிற மாதிரி ஒரு 2 ஆம்ப்ஸ் டயோடை போட்டு ரிமோட் கிட்டுக்கு நீங்கள் சப்ளை கொடுத்துருங்க. சிம்பிளாக முடிச்சிடலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 1202 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நீங்கள் அந்த ஸ்பீக்கர் டிலே சர்க்கியூட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது, ரொம்பவே சிம்பிளாகவே முடிச்சாச்சு. வயரிங் டீடைல்ஸ் அப்படின்றது பெருசாக ஒன்றும் இல்லை. ரிமோட் கிட் டீடைல்ஸ் கனெக்ஷன் டீடைல்ஸை பார்த்தீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பின்னாடி ஆர்சி இன்புட் இருக்கும், 5.1 இன்புட், அது நேராக இந்த கனெக்டரில் சால்டர் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் டீடைல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டெஸ்டிங்கை பார்த்துருவோம். டெஸ்டிங்கை பாருங்கள், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. Bluetooth mode paired. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்ப் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எஃபெக்டும் சரி, இந்த ஆம்ப் ஃப்ரண்ட் லுக்கு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களே கூட நம்ம பிசிபி எவ்வளோ வேணுமோ அந்த பிசிபி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அந்த பிசிபி டிசைனிங் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், அதோடய இன்ஸ்டலேஷன், அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை அப்லோடு பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.